ஹலோ எவ்ரிவன், வேர்ல்பூல் அண்ட் கோத்ரேஜ் இவங்க எப்படி ஒரு ட்ரஸ்டடான பிராண்டோ, வியூ டிவி இந்தியன் அண்ட் அதர் கண்ட்ரீஸில் ஒரு பாப்புலரான பிராண்ட். இவங்களோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா மூவிங்கில் தான் இருக்குது. இந்த வீடியோவில் இந்த டிவியை பற்றின ஃபுல் ரிவ்யூ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்கிறத ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாடல் நேம் வியூ க்ளோ எல்இடி சீரிஸ் 4K ஸ்மார்ட் கூகுள் டிவி. இந்த டிவி பார்த்தினா 4 வேரியண்ட்டில் அவைலபிள் இருக்குது, 43 இன்ச், 50 இன்ச், 55 இன்ச் அண்ட் 65 இன்ச். டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 4K அல்ட்ரா ஹெச்டி வித் 60 ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் விஷுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். எஸ்டிஆர் 10+ வந்து கொடுத்துருக்காங்க. கலர்ஸ்லாம் நல்லா பஞ்சியாக தெரியும். டபுள் விஷன் IQ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு சில டிவியில் கார் ரேஸ் வீடியோ, பைக் ரேஸ் வீடியோ, ஃபாஸ்ட் மோஷன் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அது டீடெயில்ஸ் வந்து கிளியராக தெரியாது, பிளர் ஆன மாதிரி இருக்கும். பட் இந்த டிவியில் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவுமே இருக்காது, டீடெயில்ஸ் எல்லாமே கிளியராக தெரியும். பேனல் பார்த்தீங்கன்னா 4K க்ளோ பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சவுண்ட் வைஸ் பார்க்கும்போது 2 இன்பில் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஜே சப் ஊஃபர் வித் 4 மாஸ்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா சவுண்ட்ஸ்லாம் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இந்த சப் ஊஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அண்ட் சரௌண்ட் சவுண்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில டிவிலாம் பார்ப்போம். டிவி சைஸ் வந்து பெருசாக இருக்கும், பட் அதில் வந்து ஒரு அவுட்புட் சவுண்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். டிவிக்கும் சவுண்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். பட் விவோ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க லான்ச் பண்ண எல்லா டிவிலையும் அதிக சவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 43 இன்ச்சில் 84 சவுண்ட் அவுட்புட் வாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. 50, 55, 65 இன்ச்லேருந்து 104 சவுண்ட் அவுட்புட் வாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர்னு பார்க்கும்போது க்ளோ AI டூயல் கோர் கிராஃபிக்ஸ் ப்ராசஸர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் இந்த 4K டிவியை ஈஸியாக மேனேஜ் பண்ணும். 2GB ரேம், 16GB ரோம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆண்ட்ராய்டு வாய்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இன்பில்ட் ஆப்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார், யூடியூப், ஜிஃபை, சோனி லைவ், கூகுள் ப்ளே ஸ்டோர், ப்ரைம் வீடியோஸ், ஸ்பாட்டிஃபை, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட் போர்ட்ஸ்னு பார்க்கும்போது 3 HDMI போர்ட், 2 USB போர்ட், ஈத்தர்நெட் போர்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கனெக்டிவிட்டி பார்க்கும்போது ஒய்ஃபை அண்ட் ப்ளூடூத் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவியில் வேறு என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 400 நெட்ஸ் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் OLED டிவி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த OLED டிவிலாம் பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் ப்ரைஸ்லாம். அந்த டிவியில் கிடைக்கிற டிஸ்பிளே அவுட்புட்டை உங்களுக்கு இந்த VU டிவிலேருந்து கிடைக்குங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த OLED டிவியில் கிடைக்கிற 100% இருக்கு இல்லையா, அந்த 100% டிஸ்பிளே அவுட்புட்டை நாங்கள் 94% கொடுத்துருவோம். நீங்கள் 60 ரூபா டிவி பண்ணால் அதில் கிடைக்கிற பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இந்த டிவிலே ஈஸியாக கிடைச்சிருங்க. ஒரு சில ஸ்மார்ட் டிவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் சவுண்ட் வச்சு மூவிஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டிவி வந்து லைட்டாக வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த சவுண்ட் அதிகமாக வைக்க வைக்க சவுண்டோடைய கிளாரிட்டி வந்து கம்மியாக வர மாதிரி இருக்கும். பட் அந்த ப்ராப்ளம்லாம் இந்த டிவியில் வராது. நீங்கள் ஃபுல் சவுண்ட் வச்சு பார்த்தாலும் உங்களுக்கு நல்லா கிளியராக கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிரிக்கெட் மோட், சினிமா மோட், வாய்ஸ் சர்ச், கூகுள் அசிஸ்டன்ட், ஆம்பியன்ட் லைன் சென்சார், க்ரோம் கேஸ்ட், மொபைல் என்ஹான்ஸ்மெண்ட், இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த டிவியில் நீங்கள் கேம் விளையாடிங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். டிவி பாக்ஸில் என்ன கொடுக்குறாங்கன்னா 1 ரிமோட், பவர் கார்ட், யூசர் மேனுவல், டேபிள் மவுண்ட், வால் மவுண்ட், 2 AAA சைஸ் பேட்டரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் வாரண்டி பற்றி பார்க்கலாம். வியூ இந்த டிவிக்கு 1 இயர் ப்ராடக்ட் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. சர்வீஸ்னு பார்க்கும்போது இந்த பிராண்ட் இந்தியாவில் நல்ல சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கோம், டிவி ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமான்ற மாதிரி. நாங்கள் என்ன சஜெஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா டிவி அமேசானில் வாங்க தான் பெஸ்ட். ஏன்னா நீங்கள் ஆஃப்லைனில் ஒரு சில ஸ்டோர்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா செகண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் வந்து விற்கிறாங்க. நீங்கள் செகண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் வந்து வாங்கினா அந்த ப்ராடக்ட் வாரண்டி முடிகிற வரையும் நல்லாயிருக்கும். வாரண்டி முடிஞ்ச பிறகு டிவியில் ஒரு ப்ராப்ளமாக வர ஆரம்பிக்கும். அதான் செகண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட். ஆனால் நீங்கள் அமேசானில் ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் தான் தருவாங்க. நீங்கள் ஆஃப்லைனில் வாங்குறத விட அமேசானில் வாங்குற ப்ராடக்ட் நல்ல ஒரு குவாலிட்டியாக தான் இருக்கும். அமேசானில் டிவி வாங்கினா உங்களுக்கு பிராண்ட்லேருந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணி கொடுப்பாங்க அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்க்கு. வித்தின் 12 ஹவர்ஸ்லேருந்து 36 ஹவர்ஸ்க்குள்ள இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபைனலாக இந்த டிவியோட ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம். இந்த டிவி பார்த்தினா அமேசானில் அவைலபிள் இருக்குது. அமேசானில் பார்த்தீங்கன்னா இனி ஒரு ப்ரைஸ் இருக்கும், நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ப்ரைஸ் இருக்கும். ப்ரைஸ் வந்து ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். விவோ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் லாஸ்டிங்கான ப்ராடக்ட். ஒரு கஸ்டமர் வந்து ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணுற மாதிரி இவங்க ப்ராடக்ட்ஸ் வந்துருக்கும். இவங்களோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. ஓவராலாக இந்த டிவி வேல்யூ ஃபார் மணி ஒர்த்தான ப்ராடக்ட் தாங்க. இந்த 4K ஸ்மார்ட் எல்இடி டிவி பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து அவைலபிள் இருக்குது. இந்த 4 டிவியும் அமேசானில் அவைலபிள் இருக்குது. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.